ஹல்லேலூயா ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நாம் செய்ய வேண்டியது என்ன? சங்கீதம் 16:8 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எப்பொழுதும் அவரை துதிக்க, எப்பொழுதும் அவர் நாமத்தை உயர்த்த, எப்பொழுதும் அவர் சந்நிதியில் சேர வாஞ்சையாய் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தம்முடைய தேவைகளை சந்திப்பார், குறைவுகள் நிறைவாகி மாற்றுவார். சேர்ந்து கர்த்தரை துதிப்போமா? இந்த காலை வேளையில் ஆண்டவரை துதிச்சு பாருங்க. வாழ்க்கையில அவர் கிரியை செய்கிறத நீங்க உணர முடியும். அல்லேலூயா. நீங்க அவரை துதிச்சு பாருங்க. உங்களோடு கூட இருந்து அவர் நடத்துகிற அனாதி காரியங்களை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும், நீங்க புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சேர்ந்து கர்த்தரை பாடுவோமா? ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். என்னோடு சொல்லுவோமா? ஆமென். ஒருமித்து அவர் நாமம் முழு மனதோடு நன்றி சொல்வோம், முழு மனதோடு நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் நாம் சொல்லுவோமா? ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன். சொல்லுங்க, எனது முகம் ஒரு நாளும். ஆமேன். அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நடனமாடி நன்றி சொல்வோம் முழு மனதோடு. ஆமேன். சொல்லுவோம் முழு மனதோடு நன்றி சொல்வோம், முழு மனதோடு நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். பாடுவோம். ஆண்டவரை போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை கேடினேன் செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். ஆண்டவரை தேடினேன் செவி கொடுத்தார், சொல்லுங்க, எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். முழு மனதோடு நன்றி சொல்வோம், சொல்லுவோம் முழு மனதோடு. இந்த காலை வேளையிலே முழு மனதோடு நன்றி சொல்லுவோம். ஆமென். முழு மனதோடு நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். சொல்லுங்க, ஆண்டவரை எக்காலமும் எப்பொழுதும் எவ்வேளையும் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆமென். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஹல்லேலூயா. 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 எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும், எப்படிப்பட்ட காரியங்களிலும் ஆண்டவரை முதலாவது துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முதலாவது ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள். துதிகன மகிமை எல்லாவற்றையும் அவருக்கு செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆமென், மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறவர் அல்ல. ஆமென். மனுஷருக்கு முன்பாக கர்த்தரை துதிக்கிறதுல அவர் பிரியப்படுகிறது அல்ல. அவர் உள்ளான மனிதனை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக மாறுகிறான். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து ஆண்டவருக்கு உகந்தவனாய் இருக்கிறானா என்பதை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நாம் இருக்கும் பட்சத்துல நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்ல, நம்முடைய ஜபங்கள் வீணாய் திரும்புகிறதல்ல, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க போகிறதில்லை. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆமேன். ஆமேன்.
ஆமென்.